யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜம்முலேருந்து கரெக்டாக வந்து காஷ்மீர் போகிற லைனில் பார்த்தீங்கன்னா நிற்கிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு இலையை பார்த்தேங்க. இந்த இலையை பார்த்தோன்னா வந்து சரி ஓகே, இது எனக்கு தெரிஞ்சிருச்சு இது என்ன ஒரு இலை அப்படின்னு. இந்த இலை வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். யார் யார் இந்த இலை வந்து என்ன இலை அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு தக்க சன்மானமான ஒரு பேர் வந்து வைக்கப்படும். அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து யார் யார் கமெண்டில் சொல்கிறீங்களோ கரெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த கமெண்டில் ரிப்ளை நானே பண்ணுவேன். அவங்களுக்கு ஒரு பேர் வைப்பேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பேர் தான் வைப்பேன் கரெக்டாக ரிப்ளை பண்ணுறவங்களுக்கு, சரிங்களா? அப்புறம் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இதை நான் வீடியோ இடையில சொல்லலாம் நினைப்பேன், அப்புறம் மறந்துடுவேன். அப்புறம் வீடியோ கடைசியில் சொல்லலாம் நினைப்பேன், மறந்துடுவேன். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் பேசணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் பேசணும்னு நினைப்பேன், ஆனால் பார்த்தீங்கன்னா மறந்துடுவேன். அதனால் இப்போ சொல்லிக்கிறேன், இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அப்லோடு, அதாவது பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி வச்சிருப்பேன், ஆனால் எப்போ அப்லோட் பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா அவ்வளோ திமுறை அப்படிலாம் கேட்காதீங்க, சூழ்நிலை அப்படி சுத்தமாக பார்த்தீங்கன்னா டவரே கிடைக்கல. இப்போ நாங்கள் வந்து இதோட பார்த்தீங்கன்னா 1.5 நாள் ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா தவறு இல்லாத ஏரியாவுக்குள்ளே வந்து ஜம்முக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா 1.5 நாள் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களால் வந்து டவர் எங்களுக்கு கிடைக்காது. நான் நேற்று வீடியோவில் சொல்லிட்டேன். நானும் பார்த்தீங்கன்னா வந்து போய் தங்குற ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா வைஃபை இருக்குமான்னு கேட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா வைஃபை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்ஒர்க் தான், அதுவும் இந்த ஊருக்குன்னு ஒரு சிம் இருக்குது, ஏர்டெல் ஜியோ சிம் தான். ஆனால் இந்த ஊருக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்ஒர்க்கில் சிம் இருக்குது, அதை வாங்கி போட்டால் மட்டும் தான் நம்மளுக்கு டவர் கிடைக்கும். அதை வாங்கி ஆல்ரெடி போட்டுக்கிறோம். கீர்த்தி செல்லில் தான் அந்த ஒரு செல்லை போட்டு வச்சுருக்கோம். தனக்கீர்த்தி பொண்ணு நினச்சிக்காதீங்க, பையன் தான். என்ன தெரில அவனுக்கு, ஏன் அந்த மாதிரி ஒரு பேர் வச்சாயும் தெரில. சரி ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் செல்லை தான் போட்டு வச்சுருக்கான், வேறு வழியே இல்லைனா அவன் செல்லில் உள்ள அந்த சிம்மை பிடிக்கி பார்த்தீங்கன்னா என் செல்லில் போட்டு அப்லோடு பண்ணிடுவேன். 4 நாளாக வீடியோ அப்லோட் பண்ணலாம், சேனல் என்ன வருது? ஆல்ரெடி செத்து போகிற நிலமில் தான் இருக்குது. இந்த அந்தவன்ட்டு கொஞ்சம் வந்து இந்த வீடியோ யாராவது புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம்னாலும் ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மக்கள் வந்து முடிஞ்சால் ஒரு ஷேர் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த ஒரு காஷ்மீரில் ஆல்ரெடி நாங்கள் காஷ்மீருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த ஒரு காஷ்மீரில் எங்களுக்கு வைத்தச்சை உண்டு பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வெறுப்பேற்றுற விஷயம் ஒரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு டிராஃபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 5 கிலோமீட்டர் நீளத்துக்கு போயிட்டு தான் இருக்குது. இந்த ஒரு டிராஃபிக்கு இங்கே மட்டும் இல்லை, ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அங்கே ஒரு 1 கிலோமீட்டர் இருந்துச்சு, இங்கே ஒரு 5 கிலோமீட்டர், அப்புறம் என்ன போக போக டிராஃபிக் இருக்கும் தான். இதுதான் விஷயமா கேட்டிங்கன்னா இது வந்து வெறுப்பேற்ற விஷயம். இன்னும் வைத்தச்சை உண்டு பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்குமே நாங்கள் வந்து பசுமை மலை தாங்க பார்த்துட்ருக்கோம், ஒரு பனிமலையை கூட பார்க்க முடியல, பாறையை தவிர மரத்தை தவிர. ஐயோ போச்சே, இவ்வளோ ரூபா செலவு பண்ணி ஒரு பனிமலையை கூட பார்க்க முடியலையே. அப்பயே ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு பேர் சொன்னாங்க, இது சீசன் இல்லாதனாலடா இப்போ போறீடா அப்படின்னு. பரவாயில்லடா பார்த்துக்கலாம்னு கிளம்பிட்டேன். அப்போ அவங்க சொன்னது தெளிவாக சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்கும், தெளிவாக சொல்லாமல் விட்டாங்க. அப்போ புரியலை, இப்போ தான் புரியுது அவங்க சொல்கிறது. சரி, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் நிறைஞ்ச ரோடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரோடு மாறி வந்தோம். ஆப்போசிட் ரோடில் தான் வந்துட்டு நான் போலீஸ் பார்த்தாங்க எதுவுமே சொல்ல, ஏன்னா பாதை அமைச்சு உண்டு பண்ணி கொடுத்ததே அவங்க தான். ஏன்னா அந்த சைடு லாரி போகிறதுக்கு மட்டும் தான் பாதை இருக்குது, இந்த சைடு நாங்கள் பைக்கு சின்ன சின்ன காரு எல்லாமே பார்த்தீங்கன்னா போய்க்கலாம், பைக்கு கார் எதுனாலும் போய்க்கலாங்க. அப்புறம் பார்க்கலாம் போகிற வழியில் வந்து இப்போ காஷ்மீரை தாண்டினதுக்கப்புறம் பனிமலையை பார்க்க முடியுதா அப்படின்னு வந்து இன்னும் போக போக தான் தெரியும், கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ஒரு டனல் பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குதுங்க. உண்மையை சொல்ல போனால் 9 கிலோமீட்டர், உண்மையை சொல்ல போனால் இல்லை உண்மை இதுதான், 9 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக போக பார்த்தீங்கன்னா பதட்டம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தாலும் இந்த லாரிக்காரங்க வேற வா 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 வான்ட்டு சவுண்டை கொடுத்துட்டு வரானுங்க. அந்த சவுண்டு வேற, நீங்கள் நான் வாய் வார்த்தையில் சொன்னால் நீங்கள் உங்களால் உணர முடியாது, நீங்களே கொஞ்சம் நேரத்தில் அந்த சவுண்டை போட்டு காட்டுறேன் கேளுங்க. இந்த டனல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 கிலோமீட்டர் நீளம் இருக்கும் அப்படின்னு கணிச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டனல் வந்து 9 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். இன்னொரு டனல் ஒன்று இருக்குது, அது 8 கிலோமீட்டர் நீளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்ரோல் போட போன இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. இது நானாக வந்து வாய் வார்த்தையில் சொல்ல கிடையாது, சரிங்களா? சரி, இந்த டனலில் வந்து இந்த லாரி இந்த காரோட சவுண்ட்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் நேரம் கேளுங்களேன், 10 செகண்ட் கேளுங்க, அப்புறம் நான் ஒரு வழியாக நாங்கள் அந்த டனலை தாண்டிட்டோங்க. எனக்கு இதை விட பார்த்தீங்கன்னா மைண்டில் ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கப்புறம் லடாக் போகிற வழியிலையாச்சும் நம்ம பனிமலையை பார்க்க முடியுமா, லடாக் போனதுக்கப்புறமாச்சும் நம்ம வந்து பனிமலையை பார்க்க முடியுமா, காஷ்மீரில் தான் பார்க்க முடியல அப்படின்னு நினச்சி போயிட்டு இருந்தேன். இது பார்த்தாதுன்னு இந்த ரோடு வரங்க மலைப்பாதை ரொம்பவே சோதிச்சிருச்சு. இப்போ தான் புரியுது ஏன் வந்து நம்ம தமிழ்நாடு சைடு உள்ளவங்க ஆந்திரா சைடு உள்ளவங்களாம் வந்து அப்படி மணாலி வந்து லடாக் வர்றாங்க அப்படின்னு. இந்த சைடு உள்ளவங்க தான் பஞ்சாப் ஹரியானா அவங்க கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த மணாலி தான் டேரெக்டாக மணாலி போய் லடாக் போகிறாங்க. வரும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த
வர்றாங்க. ரொம்பவே ஒரு மோசமான ரோடா இருக்கு. காஷ்மீர் நான் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு நினச்சி எதிர்பார்த்த வந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்லைங்க. அதான் சீசன் டைம்ல வந்திருந்தா எதிர்பார்த்த அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட மோசமாக பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குது. சுத்தமாக வெறுத்துட்டேன். நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோடை பார்த்து வெறுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து இந்த வேற மாதிரி இருந்துச்சு. அது வேற விஷயம். ஆனால் இப்போ நான் அந்த ரோட்டை பார்த்து வெறுத்துட்டேங்க. கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் தப்பி தவறி விழுந்தால் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பகலில் கூட ஓகே, நாங்கள் சமாளிச்சிட்டோம். நான் கொஞ்சம் தூரம் தான், இந்த கொஞ்சம் தூரம் தான் டிராஃபிக் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடலாம் போயிடலான்ட்டு. இந்த ரோடு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா டிராஃபிக்கு ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்துட்டு தானே வந்தீங்க நீங்கள் டிராஃபிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு. சமாளிக்க முடியல சுத்தமாக. பகல் நேரத்தில் ஓகே சமாளிச்சிட்டோம். நைட் நேரத்தில் நாங்கள் எதுனா அந்த மாதிரி ஓரத்தில் போயிட்டு இருக்கும்போது இந்த லாரிக்காரன் வந்து அவன் பாட்டுக்கு வந்து நாங்கள் வரதை பார்க்காம லைட்டாக சைடாப்பெலாம் அணைச்சி விட்டானா, அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் சீசன் டைமில் லடாக் வர மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மணாலி வழியாக தான் வருவேன். காஷ்மீர் வழியெல்லாம் வரமாட்டேன். நீங்களும் வராதிங்க, அப்படி வரதாக இருந்தால் உங்கள் விருப்பம். மணாலி ரோடு ரொம்ப மோசமான ரோடுன்னு எனக்கு தெரியும், இதை விட மோசமான ரோடு. ஆனால் காஷ்மீர் ரோடும் நானும் ஒன்றும் செலச்சம் இல்லைங்கிற மாதிரி காமிச்சிருச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு. நாங்களும் ஒரு 9:30 வரைக்கும் போனாங்க. எங்களால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜம்முலேருந்து ஒரு 150 கிலோமீட்டருக்கு மேலே போக முடியலை. ரொம்ப டிராஃபிக். டிராஃபிக் இல்லைனா கூட ஏதோ ஒரு 100-50 கிலோமீட்டர் நாங்கள் எக்ஸ்ட்ரா போயிருக்கலாம். மணி பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணிட்டோம். ஹோட்டலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக ரேட்லாம் இல்லை, 900 ரூபா தான் சொன்னாங்க. ஏசியும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. என்ன ஒரு இதுனா வீடியோ காலில் வைத்தறிச்சை உண்டு பண்ணுற ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்பால் சரி ஓகே, நாங்கள் இது வரைக்கும் வந்திருக்கோம்ல, எங்கள் ரெண்டு பேரோட டிஷர்ட் கலரை நீங்கள் பார்க்கணுமே. இவன் டிஷர்ட்டை பார்த்துனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் டிஷர்ட் என்ன கலரில் இருந்திருக்கும் அப்படின்னு. சரி ஓகே, இது வந்து நீங்கள் இப்போ மட்டும்தான், இது கம்மி தான். இன்னும் பார்க்க வேண்டிய கலர்லாம் நிறைய இருக்குது. இன்னும் லடாக்கு பார்த்தீங்கன்னா 513 கிலோமீட்டர் எவ்வளோ போட்டுருச்சு நாங்கள் மேப்பில் பார்த்தோம். என்னடா இது 150 கிலோமீட்டர் ஒரு நாள் கிடக்கிறதுக்கு, அதாவது 150 கிலோமீட்டர் தாண்டதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. இதில் 500 கிலோமீட்டர்லாம் எங்கடா நம்ம போய் சேர போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் தான் வீடியோ கலர் தான் எங்களுக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்ப்ரைஸ் அளிக்கிற ஒரு விஷயமா ஒன்று நடந்துச்சு. அதை வந்து இந்த கொஞ்ச நேரத்தில் உங்கள்கிட்ட காட்டுறேன். பரவாயில்லைங்க, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ரூமு அதுவும் 900 ரூபாய்க்கு கிடச்சது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா தான் இருந்துச்சு. ஏசியும் தேவையில்ல, ஃபேனும் தேவையில்ல. நான் தான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே, பாத்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் குளிச்சோமா குளிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக குளிக்கல. இதே ட்ரெஸ்ஸோட அப்படியே எப்பா தூங்க விட்டா போதும்டா எப்பா சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் நல்லா நீட்டாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஆனால் அப்பவும் பார்த்தீங்கன்னா இதே ட்ரெஸ் தாங்க போட்டு போனோம். நல்லா உதறிட்டு டஸ்ட்டெல்லாம் உதறிட்டு இதே ட்ரெஸ் தான் போட்டு போனோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாரிடுவோம், கண்டிப்பாக நாரிடுவோம் அப்படின்ட்டு. அடுத்த ஒரு 150 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரெஸ்ஸும் நாரி போயிருன்ட்டு. எதுக்கு நான் எப்படி நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வீணடிச்சுக்கிட்டு லடாக் போனதுக்கப்புறம் புது ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதே ட்ரெஸ்ஸோட போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். இல்லையா ரொம்ப நாற்றம் அடிச்சிச்சா வேறு ட்ரெஸ்ஸை மாற்றி பண்ணிட்டு அப்படின்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரைடு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில உண்மையில சொல்ல மாட்டாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம். சரி ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு வழி இல்லைங்க, புது புது ட்ரெஸ்ஸாக மாற்றினாலுமே அது வந்து டஸ்ட்டாக தான் ஆகும். எதுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து குளிக்கலைனாலுமே 10 நாள் குளிக்கலைனாலுமே இந்த ஊரில் வேக்காது, நல்லா சில்லு சில்லுன்னு குளுக்குழுந்தான் இருக்கும். அதனால் ஆனாலும் ரொம்ப பாண்டையாக இருக்க மாட்டோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு போய் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீச் பண்ண முடியலனாலும் குளிச்சு தான் நமக்கெல்லாம் அதுக்கு மேலே தாங்காதுங்க, ஒரு நாள் 2 நாளுக்கு மேலே தாங்காது. சரி ஓகே, நாங்கள் ரூமை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம் பார்த்தீங்களா, தள்ளி வந்து சாரி தப்பாக சொல்லிட்டோம், ரூமில் தங்கியிருந்தோம் பார்த்தீங்களா ஒரு 1 கிலோமீட்டர். நாங்கள் நைட் ட்ராவல் பண்ணலாம் தான் இருந்தோம். நைட்டு விடியோ வர விடியோக்குள்ளே லடாக்கை நெருங்கிடலாம், எப்போ லடாக்கில் போய் ஒரே டே தூங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்படி இல்லைனா லடாக் போகிறதுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் முன்னாடியே ரூம் எடுத்து தங்கி நல்லா நீட்டாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு நல்லா எவ்வளோ நேரம் தூங்க முடியுமோ தூங்கிட்டு பகலில் போயிட்டு ஃபுல்லாக லடாக்கை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லடாக்லேயே நைட்டு தங்கிட்டு அப்புறம் மணாலி போகலான்னு ஒரு பிளானில் இருந்தாங்க. மணாலி போயிட்டு டெல்லி போகலான்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நாங்கள் அந்த இருந்த ரோடை பார்த்துட்டு அந்த ரேஷான ரோடை பார்த்துட்டு இங்கிலீஷில் ரேஷன் தான் நினைக்கிறேன், அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சரி இதுக்கு மேலே போக வேணாண்டா அப்படின்னு தங்கினோம். தங்கிட்டு வீடியோ காலையில் எழுந்து வர்றோம். நாங்கள் தங்கின ரூம் மட்டும் ஒரு 1 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்திருந்தோம்னு வச்சுங்களேன், சூப்பராக இருந்துச்சுங்க பைபாஸ் ரோடு, பயங்கரமான ஒரு பைபாஸ் ரோடு. இங்கேருந்து நாங்கள் தங்கியிருந்த ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தான் ஸ்ரீநகர். அங்கே போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பைபாஸ் தான், நல்ல ஒரு ரோடாக இருந்துச்சு. நாங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு டனல், அந்த ஒரு டனல் இந்த ஒரு டனல் தாங்க. ஃபஸ்ட்டு டனலை விட இது கொஞ்சம் ஓகே தான் சொல்லலாம். இதில் மூச்சு வரத்தும் கொஞ்சம் திணற மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஏன்னா அதில் ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, டஸ்ட்டெல்லாம் எல்லா டஸ்ட்டையும் கிளியர் பண்ணி ஓடிட்டு தான் இருந்துச்சு. இவங்க வேறு தண்ணியெல்லாம் வேறு ஊற்றிட்டு இருந்தாங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே படலை. ஒன்றும் பார்த்தீங்கன்னா வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமமும் ஏற்படலை. சரி ஓகே,
அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பைபாஸை பிடிச்சங்க, ஒரே தட்டு தான் இங்கேருந்து விட்டோம், ஒரு 100 போயிட்டு இருந்துச்சு பைக்கு, சீக்கிரம் போகணும். நேற்று எந்த அளவுக்கு நாங்கள் வந்து கிலோமீட்டர் அதிகமாக பிடிக்காமல் விட்டோமோ, இன்றைக்கி அதிக அளவு தூரத்தை நம்ம பிடிச்சிடணும், போயிட்டு கடந்து லடாக்கு கிட்டத்தட்ட நெருங்கிடணும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தீங்கன்னா 500 எப்படியாவது ஒரு 300 போயிருந்தா, இல்லை ஒரு 200 போயிருந்தா, பைபாஸ் எவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் போயிருந்தோம்னு நினச்சோம். நாடை பார்த்தீங்களா, ஏதோ நாய் மாதிரி அவங்க மட்டும் அழைச்சிட்டு போகிறாங்க, வாழ் பார்த்தீங்கன்னா கீழே தர வரைக்கும் தொங்குது, என்னங்க இது ஆடா என்னன்னே தெரியாமல் இருந்தோம், வாழை எதுவும் கட் பண்ணாமல் விட்டாங்களா, இல்லை முடிதான் அவள் நீளத்துக்கு இருக்கானே தெரியல, நல்லா இருந்துச்சு. நீங்கள் போயிட்டு அந்த ஆடை ஒரு 10 ரீவின் பண்ணி பாருங்க, அப்படி இல்லனா அடுத்தடுத்து வர ஆடலாம் காட்றேன், மலையேற ஆடலாம் இருக்குதுங்க காட்றேன், வரும் கண்டிப்பா வரும். விவசாயம் பாருங்க, நம்ம ஊர்ல ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பாத்தீங்கன்னா வந்து இந்த விவசாய வயலை நான் பார்க்குறேன். அந்த சேறு வாசனை, அந்த மண் வாசனை பார்த்தீங்கன்னா வந்து அதை முகரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்வளோ நாளாக புகை வாசனையை முகர்ந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாசனை வந்து மூக்குக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போக போக என்னடா இன்னும் பனிமலை வரவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்கிட்ட விசாரிச்சுட்டு போனதுக்கப்புறம் சொன்னாங்க கண்டிப்பாக வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 மாதம் ஆன பழைய பனியை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு 2 முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக புது பனி மலையை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற பனிமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 முன்னாடி உறைஞ்சி போன பனிமலையை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பனியை பார்க்கலாம். என்ன ஸ்னோவை தான் பார்க்க முடியாது, ஸ்னோ மலை மாதிரி பெய்யும் பார்த்தீங்களா, அந்த ஒரு மலை மாதிரி பெய்கிற பனியை தான் நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஏதோ வந்ததுக்கு பனியை பார்க்குறமோ இல்லையோ, என்னோட நோக்கமெல்லாம் நான் பனியை பார்க்குறனோ இல்லையோ பார்க்கலை, அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் லடாக் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், போயிட்டு கண்டிப்பாக லடாக்கில் அது அங்கே வெறும் கல்லு மலையாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அங்கே போயிட்டு லடாக் வந்துட்டேன்டா, நான் சொன்ன மாதிரி முடிவு பண்ண மாதிரி நான் செஞ்சிட்டேன்டா அவ்வளோதான் அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டு சீக்கிரம் வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் விளாடுவோம் அப்படின்னு நினச்சேன். நான் எப்படா வந்து இந்த காஷ்மீரை தாண்டும்னு தோணுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரோடு இந்த வயல் அங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட ஜூம் பண்ணி காட்டினா நீங்கள் பார்த்தீங்களா, பனிமலையை கொஞ்சம் தூரம் இந்த கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, கண்டிப்பாக போய் ரீச் பண்ணிடுவோம். இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகேடா, இன்னும் ஒரு நாள் கூட காஷ்மீரில் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம், பாருங்கள் லே லடாக் பார்த்தீங்கன்னா லேக் வந்து இன்னும் ஒரு 395 கிலோமீட்டர் போட்டிருக்கு, கார்கிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 140 எவ்வளோ போட்டிருந்துச்சு, ரீச் பண்ணிடுவோம். எத்தனை கிலோமீட்டரா போட்டுருந்துச்சு, சரி விடுங்க எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்கு அதை பார்த்து நம்ம ரிவியூ பண்ணி போய் வாய்ஸ் கொடுத்து, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நைட்டு ரொம்ப டைம் ஆச்சு, இதுக்கப்புறம் நான் வாய்ஸ் கொடுத்துட்டு தூங்கணும். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்படியும் ஒரு 395 கிலோமீட்டர் போட்டிருக்கா, பைபாஸ்லேயே வந்ததுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து அதான் 115 கிலோமீட்டர் தான் ரீச் பண்ணியிருக்கேம்மா, ஐயோ இல்லை 105 கிலோமீட்டர் தான் வந்திருக்கிறோம், இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, இன்னும் 395 கிலோமீட்டர். சரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து குளிர்னு தெரிஞ்சு போச்சு, குளிர்தோ இல்லையோ சும்மா ஒரு பந்தாவுக்காக போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு வாங்கின ஒரு குள்ளா பார்த்தீங்கன்னா குள்ளா அங்கே தான் போனோம். நாங்கள் ஹெட்பேண்ட் வாங்க போனோம், ஏன்னா ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லூஸாக இருக்குது, பழைய ஹெட்பேண்ட் பார்த்தீங்கன்னா காணா போச்சுங்க, ரூம்லேயே போட்டு வந்துட்டேன் நினைக்கிறேன், அதனால் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் அங்கிட்டு தடப்பட்டு நான் ஆடுத்து காத்தடிச்சா ஹெல்மெட் தூக்கிட்டு போகுது, அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தலைக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட்பேண்ட் வாங்க போனோம். எப்படி சொல்லி எங்களால் புரிய வைக்க முடியும், சரி தலைக்கு குள்ளாவது குடியாட்டு ஹெட்பேண்ட் கேட்டு பார்ப்பேன் 2-3 கடையில் என்ன, அப்புறம் கிடைக்கல, சரி குள்ளாவது கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குள்ளா கேட்டு வாங்கணும். அவன் பார்த்தீங்கன்னா வெளியூர் தெரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹை ரேட்டு சொல்கிறான், கொள்ள ரேட்டு 150 சொல்கிறான், 2 300 அப்படின்னு எப்படியோ பார்த்தீங்கன்னா பேசி 200 வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் வாங்கின குள்ளா ஒரு வழியாக நல்லதாக போச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லாஸ்ட் பெட்ரோல் பங்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் போயிருப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் பெட்ரோல் பங்கே பார்க்கல. ஏதோ ஒரு இடத்துல தான் சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் பங்கை கடைசியாக இந்தியாவோட கடைசி பெட்ரோல் பங்கை பார்த்ததுக்கப்புறம் அடுத்த 350 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கே இருக்காது. ஸோ டேங்கை நல்லா ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் கேனில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 கேனில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா டேங்கை மட்டும் தான் ஃபில் பண்ணியிருக்கோம், அந்த பெட்ரோல் போகிறவன்ட்ட கூட கேட்டோம் இதுதான் லாஸ்ட் பெட்ரோல் பங்குன்னு, ஆமான்னு கேட்டேன், ஆமான்னு சொன்னால் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எங்கிட்ட பெட்ரோல் பங்கு இருக்கான்னு கேட்டால் ஐ திங்க் எனக்கு தெரில இதான் லாஸ்ட் பெட்ரோல் பங்காக இருக்கணும் அப்படிங்கிறான், புதுசாக வேலைக்கு சேர்ந்தவனா என்னன்னு தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் போனீங்கன்னா இருக்கும்னு சொல்கிறான், நாங்கள் ஆல்ரெடி 150 கிலோமீட்டர் ரீச் பண்ண போகிறோம், எங்கள் கண்ணில் இன்னும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு கண்ணிலே படலைங்க. கார்கில் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் ஓகே ஒரு வேளை கார்கில் பெட்ரோல் பங்கு இருக்கலாம் அப்படின்னு, கார்கில்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம பிளாக் டே பிளாக் டேன் ஸ்டேட்டஸ் போகிறோம் பார்த்தீங்களா, இப்போ உள்ள சின்ன பசங்களெலாம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் டேனாலே என்னன்னு தெரியாது, ஏன் பிளாக் டேன் ஸ்டேட்டஸ் போகிறாங்க அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாலேருந்து எப்படி சொல்கிறது ஓரளவு வயசு உள்ள பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாக் டேனா என்ன அப்படின்னு, கார்கில்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தினால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் டே அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். ஆனால் அதே ஒரு நாளில் தான் பார்த்தீங்கன்னா வந்து லவ்வர்ஸ் டேவும் வருது, நிறைய பேர் இல்லை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் இதே மாதிரி ஒரு இடத்த தான் பார்த்தீங்கன்னா தமிழில் பேக்ரவுண்டில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் வைப்பேன், ப்ரோ பொய்யெல்லாம் தமிழில் வைக்காத ப்ரோ அப்படின்னு சொன்னவங்க அந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் பண்ணது தப்பு தான், வேறு வழி இல்லை, ஆனால் அப்படி பண்ணியுமே பார்த்தீங்கன்னா வியூஸ் வரலடா. ஆனால் இப்போ பாருங்கள் அதே மாதிரி மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமான ரோடு, பரவாயில்ல பகலில் இருக்குது
இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இருட்டாக இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா பள்ளம் சைடில் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பகல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆபத்தாக தெரியல. இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல எவனா ஒருத்தன் சருக்குன்னு வந்து பாஞ்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துச்சு. அவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் வருவான், எவனாவது ஒரு கிருத்தனம் பிடிச்சவன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் வர மாட்டாங்க, மேக்ஸிமம் ஆயிரம் வர மாட்டான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டயர் வேறு, நம்மளோட டயரை பற்றி உங்களுக்கு தெரியும், பேக் டயரை பற்றி ஃப்ரண்ட் டயர் மாற்றிட்டோம், இருந்தாலும் பேக் டயர் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் என்ன பண்ண போகுதுன்னே தெரியல, இன்னும் 300 கிலோமீட்டர் போகணுமாடா, ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு 350 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போகணும். நாங்கள் கரெக்டாக அந்த ரோட்லேருந்து இங்கிட்டு தான் மேப்பு காட்டுச்சு, இந்த வழியெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தோம் பாருங்கள், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பனியை பார்த்துட்டாங்க. ஆனால் 2 மாதம் ஆன ஒரு பழைய பனி தான், இதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷான பனியை பார்ப்போம், வெளில வெளியேன் இருக்க பனியை பார்ப்போம், கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு நம்பிக்கை ஒரு உற்சாக அளிக்கிற விஷயமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உற்சாக அளிக்கிற ஒரு விஷயமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா விளாக் வீடியோ போகிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேனல் டவுனில் போயிட்டுருக்கு, ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய், நான் வந்து இதே இடத்த வந்து நாளையிலேருந்து கன்னியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ரைடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரைடை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பஞ்சாப் சைடு ஹரியானா அவங்க ஊருக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம இதை பார்த்துட்டு அப்படியே வந்து லடாக்கு, மணாலி, டெல்லி, நம்ம ஊர் சைடு, தமிழ்நாடு சைடு போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். பாய் கைஸ். சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும், அவங்க வீடியோவும் பாருங்கள்.